சேலம் மாவட்டம் கங்கப்பட்டி அருகே புதிய தார் சாலை அமைத்ததில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகியம்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்து உப்படைப்பட்டூர் தம்மம்பட்டி ஆத்தூர் செல்லும் நெடுஞ்சாலை வரை புதியதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றன. அப்போது முறையாக தார் சாலை அமைக்கப்படாமல் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஜல்லிக்கற்கள் உயர்ந்து வருவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு உரிய ஆய்வு செய்து தரமற்ற தார் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். திண்டிவனத்தில் குட்கா பொருட்களை கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். வட ஆலப்பாக்கம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த மூட்டையை போலீசார் பிரித்து பார்த்தபோது குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் அந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 80,000 மதிப்புடைய குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அருகே உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. கோடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் கடந்த டிசம்பர் மாதம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைத்து 10 வஸ்திரங்கள், நவதானியங்கள், மூலிகை பொருட்கள், பழவகைகள், மலர் வழக்குகள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் உலக அமைதி மற்றும் அனைவரும் நோய் நொடி என்று வாழப்பேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காசி விஸ்வநாதரை வழிபட்டனர். திருவண்ணாமலை அருகே வனப்பகுதியில் முயல் வேட்டையாடிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தென்மாத்தூர் கிராமம் அருகே உள்ள திப்புக்காடு வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கூத்தலவாடி கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன், மங்களப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமலை, நாச்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் ஆகிய 3 பேர் வனப்பகுதியில் முதலில் வேட்டையாடியது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த வனத்துறையினர் அவரிடம் இருந்த இருசக்கர வாகனம், நெற்றி பேட்டரி மற்றும் வேட்டையாடப்பட்ட முயல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூன் மாதம் 12 காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. நடப்பாண்டில் பெய்த பருவமழை காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக 79.50 TMC தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து 129 TMC தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் கதவணைகளின் மின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை ஈச்சனாத் பார்க்கில் காவல் பணிகளுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியானது ஈச்சனாரி பகுதியில் இருந்து மதுக்கரை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதில் சுமார் 45 பெண் காவலர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த காவலர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிங்கப்பூர் செங்கல் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிங்கப்பெருமாள் கோவில் சந்தைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ், இவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்க்கும்போது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து கணேஷ் அளித்த புகாரின் பேரில் மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.